வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/6/2021, பிளவ வருடம், வைகாசி மாதம், 27ஆம் தேதி, வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை, ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 5:52, கரணம் 3:00 முதல் 4:30 வரை, திதி இன்று மாலை 4:51 வரை, அமாவாசை பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:29 வரை ரோகிணி, பின்பு மிருகசிருஷம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம், விசாகம், ஹனுஷம். மேஷம், செவ்வாய் பகவான், காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, பேச்சு திறமையால் எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதையும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுத்துவீர்கள். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். அஸ்வினி, நினைத்தது நிறைவேறும். பரணி, ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை, கௌரவப்படுத்தப்படுவீர்கள். 80% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் மாற்றமான நிலை ஏற்படும். நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவதன் மூலம் லாபம் அதிகமாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை, மாற்றங்கள் உண்டாகும். ரோஹிணி, நிதானம் தேவை. மிருகசிருஷம், நிம்மதியான நாள். 70% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம், புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, திடீர் செலவுகள் ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்களும் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கையாளுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிருஷம், செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நிம்மதி கிடைக்கும். புனர்பூசம், பிரச்சனைகள் நீங்கும். 70% சாதகமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம், சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எதிர்பாராத கடமைகள் ஏற்படும். சுற்று வட்டாரத்தின் மூலம் உங்களின் மதிப்புகள் அதிகமாகும். இடம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம்,
நிதானம் தேவை. பூசம் கௌரவம் ஏற்படும். ஆயில்யம் ஆசைகள் பூர்த்தியாகும். 80% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவதற்கு சில தடைகள் வந்து நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றங்களும் அடைவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளும் கிடைக்க பெறுவீர்கள். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மகம் வளமான நாள். பூரம் அலைச்சல்கள் கூடும். உத்திரம் தீர்வுகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி. புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும். எதிலும் அதிர்ஷ்டகரமான சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெறுவீர்கள். முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. வரும் காலம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு சுபிட்சமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் மகிழ்ச்சிகள் கூடும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை முயற்சிகள் மேலோங்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் யோசித்து முதலீடுகள் செய்வது நல்லது. தேகல நிலையிலும் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை கடமைகள் கூடும். சுவாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். விசாகம் நிதானம் தேவை. 60% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ருச்சிகம். செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் உங்களின் கௌரவம் மேம்படும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். நெடுநாட்களாக தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் உண்டாகும். பணியில் உள்ளவர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த லாபமான நிலை கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் நட்புகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உற்சாகம் கௌரவம் மேம்படும். அனுஷம் பொருள் வரவுகள் கிடைக்கும். கேட்டை நட்புகள் உண்டாகும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். எதிலும்
சந்தோஷமாக பேச இயல்படுவீர்கள். மற்றவர்களின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளும் உதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் சந்தோஷங்கள் உண்டாகும். உத்ராடம் நிம்மதி கிடைக்கும். 80% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களும் ஆசைகளும் உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். மென்மையான சந்தர்ப்பங்கள் அமையும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்ராட முன்னேற்றமான நாள். திருவோணம் ஆசைகள் பூர்த்தியாகும். அவிட்டம் மேன்மைகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். விரைய செலவுகளும் வந்து நீங்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் வசதிகளும் லாபங்களும் உண்டாகும். புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். சதயம் பொறுமையுடன் செயல்படவும். பூரட்டாதி செலவுகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகளின் மீது அக்கறை அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வரும் காலம் தொடர்பான குழப்பங்கள் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகளும் லாபங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நெருக்கம் ஏற்படும். உத்திரட்டாதி அந்யோன்யம் அதிகமாகும். ரேவதி வெற்றிகள் உண்டாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.